உடகம் பெரியவில்லை இப்போது நீங்கள் சொல்கின்றபடி பார்த்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக நீண்ட காலம் தமிழ்கள் தமிழர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நீங்கள் எடுத்து நோக்குவீர்களாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாய் இருபத்தி நாலு ஆண்டு வரை நீண்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பெருமையும் அமைச்சரவை அந்தஸ்துள் அமைச்சராக நீண்ட காலங்கள் இருந்த அமைச்சராகவும் அதே நேரத்தில் தமிழ் தேசிய விரோத செயற்பாட்டில் முன்னுக்கு தன்னை அடையாளப்படுத்தி பெரும்பான்மை சமூகத்தோடு இருந்து காண்பித்தவரை தமிழீழ விடுதலை புலிகளால் அழிக்க முடியாமல் தப்பித்துக் கொண்ட தலைவரும் அவர்தான் நீலந்திரி செல்வதற்கு தற்கொலைப்படை போனது லக்ஷ்மண் கதர்ராமருக்கு மிகப்பெரிய புலனாவின் மூலமாக அவர் படுகொலை செய்யப்பட்டால் உங்களை எல்லோருக்கும் தெரியும் இதை வெளிப்படையாக கதிப்பதில் நீங்கள் என்ன சொன்னாலும் இது பிரச்சனை ஆனால் இவர் மீது வெளிக்கடை சந்தித்த கைதிகளை வைத்து கூட தாக்குதல் நடத்தப்பட்டும் மண்டையில் அடித்து உடைத்து அது பிறகு சந்திரிகாமையார் ஹோமாவில் சிங்கப்பூர் ரேடி ரிச் மருத்துவமனை என்று நினைக்கின்ற அங்கே கொண்டு போய் அவரை சிகிச்சை செய்து மின்னும் கொண்டு வந்து காண்பித்தார் தொடர்ந்து தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடுகளே அவர் இருக்கிறார் ஆனால் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த விடயத்தில் அவர் ஒன்றை சொல்கிறார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதைத்தான் இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்கிறது இப்போது தனிநபர் பிரேரணை மூலம் முன்னைய மாகாண சபை தேர்தல் முறைமையிலே மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் அவர்கள் கொண்டு வந்து இரண்டாம் வாசிப்பிலே இருக்கிறது அது நிறைவேற்றப்படுமா ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் என்பது சந்தேகம் நிறைவேற்றப்பட்டால் அவர் போகிறார் நான் தான் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கும் மாகாண சபையை இயக்குவதற்கும் மாகாண சபையின் சகல வரப்பிரசாதங்களையும் தமிழ் மக்கள் அனுபவிப்பதற்கும் எனது சட்ட நிபுணத்துவம் மூலமும் தனிநபர் பிரிவினர் மூலம் பாராளுமன்றத்திலே பத்தொன்பதாம் திருத்தத்தையும் இருபதாவது திருத்தத்தையும் அது தாண்டிப்பை இருபத்தொராவது திருத்தம் இருக்கு பொருள் வடக்கு அதையும் மீறி பாராளுமன்றத்திலே குறை நிரப்பு பிரேரணை மூலம் கொண்டு வந்து இப்போது மகாட்சி தேர்தல் நடத்தி காட்டினேன் என்று தமிழ் தேசிய ஊட்டியின் பேச்சாளர் இப்போது உங்கள் முன் தோன்ற போகிறார் எனவே எனக்கு சாணக்கியமும் இருக்கிறது தலைமைத்துவமும் இருக்கிறது எனவே நீங்கள் என்னை நம்பலாம் என்று கேட்கலாம் சிறிதரனை விட என்னிடம் திறமை இருக்கிறது என்று அப்போ இப்போ நீங்கள் ஐயாவா சம் ச சம்பந்தனையாக போனப்புறம் அப்புறம் சிறுதரணையாவா அல்லது சுமந்திரன் ஐயாவா பெரியவர்கள் நல்லவர்கள் என்று நோக்குகின்ற போது டாக்டர் ஐயா நேரடியாக உண்மையாக என் எனது குணம் மீது எனது சுபாவம் மீது ஆனால் தமிழ் மக்கள் மீது எனக்கு அபிமானம் இருக்கிறது எனக்கு தமிழ் மக்கள் தொடர்ந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர வேறு வரும் வடக்கு கிழக்கிலே தேர்தல் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி கலைத்து விடப்பட்ட போது மன்னன மகேஸ்வரன் கொழும்பிலே போய் சென்று வென்று காட்டினார் மக்கள் மரங்களிலே மக்களுக்கு யார் தேவை என்பது மக்கள் நிறைய கொழும்பிலே எத்தனையோ முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர் விதை கூட்டணி ஏன் குமார் பொன்னம்பலத்தின் தமிழ் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெறவே இல்லை ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் போய் கேட்டார் மனன்ன மகேஸ்வரன் அவர்கள் கூட்டணி வெற்றி பெற்றார் அவரால் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இந்து கலாச்சார அமைச்சராக இருக்கிற செய்யப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கான அபிவிருத்தி இன்று வரை யாராலும் செய்ய முடியவில்லை செய்யவும் இல்லை இப்போது டக்கலசி வானந்தா அர்ச்சனாவுக்கு முதுகுல குத்தியதற்காக நீங்கள் அவர் பற்றிய அந்த கருத்தாடலுக்கு நீங்கள் அவரை வந்து பாருங்கள் ஏன்னா அவரை நாங்களே பார்க்க அவர் அந்த காலத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார் என்ன செய்வார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு காலமும் மத்திய அமைச்சோடு அவர் முரண்பட மாட்டார் கருணாநிதியினுடைய செயற்பாடு அப்படியே அவரிடம் இருக்கிறது மத்தியிலே கூட்டாட்சியிலே போய் சென்று சலுகைகளையும் வரப்பிரசாதங்களையும் தனக்கு இயல்பாக பெறக்கூடிய வகையிலே அவற்றை பெற்றுக்கொண்டு எனவே ஏதேனும் வருகின்ற போது நாடாளுமன்றத்தில் அது சம்பந்தமாக வருகின்ற போது வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் செல்வது இல்லையேல் நிர்பந்தம் காரணமாக பெரும்பான்மைக்காக வாக்களிப்பது இப்படித்தான் டக்ளேசிமான செயற்படுகிறார் இது கண்ணியமான அரசியல் என்று சொல்லப்படுகிறது கௌரவமான கண்ணியமான அரசியல் பெரும்பான்மை தலைமைகளோடு இணக்கப்பாட்டோடு சென்று இருப்பதை கிடைப்பதை பெற்றுக்கொண்டு வாழ்வது என்று ஒரு இது இருக்கிறது இருக்கிறது எல்லா 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 ஊரிலும் இருக்கிறது இப்படியான செயல்பாடுகள் பல கட்சிகள் இருக்கின்றன இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன அர்ச்சனா என்கின்ற வைத்தியன் சாவைத்தறி வைத்தியசாலைக்கு வைத்திய அர்ச்சர்களாக போட்ட அத்தியஸ்தராக வந்தபோது வெளிப்படுத்தியாது தவிர வேறு எதுவும் சா டாக்டர் அர்ச்சனாவுக்கு குறிப்பிட்டுச் சொல்லக்கூடிய அரசியல் பின்புலமோ அல்லது ஆளுமையோ அல்லது அரசியலில் சாணக்கியமோ இல்லை அவர் வைத்தியர் என்கின்ற தகமை இருக்கிறது இதை தாண்டி ஒரு வைத்திய நிர்வாக புலமையிலே அவர் பட்டம் பெற்றிருக்கிறார் எனவே அது சார்ந்து அவரால் சிந்திக்க முடியும் செயல்பட முடியும் எனவே தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்தோ அல்லது தமிழ் மக்களின் தலைமைத்துவம் சார்ந்தோ அவர் நாளை தலைமை தாங்கலாம் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்லுவதன் காரணம் என்று கேட்டால் இந்த மூன்று மாதங்களாகத்தான் வைத்திர அர்ச்சனாவே எல்லோருக்கும் தெரியும் எனவே அவர் அந்த ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த இனத்தின் விடிவு விடிவை அவரால் தீர்மானிக்கவோ விழித்துக் கொள்ள முடியுமோ என்று நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை என்றால் அவர் கடந்து வர வேண்டிய சில சில பொறுப்புகள் அவருக்கு இப்போது இருக்கின்ற சூழ்நிலைகளிலே அவர் தன்னை மீள புதுப்பித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறார் அதற்குள் சென்று சென்று அவர் மாட்டிக்கொண்டார் அல்லது கொண்டார் என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்கே அவர் சினமும் சிரமப்படுகிறார் உளவியல் சார்ந்த அவருடைய கருத்துக்கள் எங்களால் அவதானிக்கப்படுகிறது அவர் தனிமையில் விடப்பட்டிருப்பதற்கு இரண்டே தான் ஒன்று அவர் சார்ந்த தொழில் தகமையாளர்களுக்கு விரோதியாகவும் அதை நேரத்தில் அதை வெளிப்படுத்திய விதம் காரணமாகவும் இவர் இவரை மீண்டும் அந்த அந்த தங்களுடைய தகமைக்குள் இவர் வந்து வைத்தியம் செய்வதற்கோ தொழில் செய்வதற்கோ அவர்கள் விட மாட்டார்கள் அதை தாண்டி அரசியல் தலைமைகள் சரியில்லை அவர்கள் நேராக இருந்திருந்தால் இந்த இந்த விடயங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கும் அவர்களை நேரடியாக பெயரை குறிப்பிட்டு இவர் நான் தலைமைத்துவத்தின் வெற்றிடம் இருக்கிறது தமிழ்த் தேசியத்திற்கான அடுத்த பயணம் என்னுடையது என்று இவர் காண்பித்த பாங்கினுடைய அடிப்படையில் இப்போது அரசியலுக்குள் இருக்கின்ற மௌனமாக செயல்படுகின்ற சில நிகழ்ச்சி நிறைய வைத்துக் கொண்டிருக்கின்ற மத அமைப்புகள் சமூக அமைப்புகள் அர்ச்சனா வந்தால் எங்களுடைய நிகழ்ச்சி நிகழலை இயங்குகின்ற தற்போது இருக்கின்ற எங்களுடைய அடிவேரடிகளாக இருக்கின்ற அரசியல்வாதிகள் அது மக்கள் பிறனித்துவம் இழந்தால் எங்களுடைய நிகழ்ச்சி நிலை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் போகும் என்று சில திருச்சபைகள் சில சமூக அமைப்புகள் இந்த பழமையான அரசியல்வாதிகளை வைத்துக்கொண்டு தாங்கள் பழம் கொடுங்கலாம் குன்று என்பதை இருக்கிறார்கள் பார்த்துக்கொள்வோம்